ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நல்ல டேஸ்டான மட்டன் குழம்பு. இது மசாலாலாம் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி சேர்த்துட்டு செஞ்சுக்கலாம். இது எப்படின்றத நம்ம குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு குக்கர் ஒன்று எடுத்துருக்குறேன். இதுலேயே நம்ம நல்லா கழுவி எடுத்துருக்குறேன். நான் மட்டன் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்குறேன். இது இதில் சேர்த்தாச்சு. இது கூடவே இந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துடலாம். நான் இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இதுலேயே நம்ம இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம குழம்புக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மேலே குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு இதை நல்லா ஒரு 8 to 9 whistles வரைக்கும் நான் விட்டு எடுத்துடுறேன். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மட்டனை. நான் மூடி போட்டு வச்சாச்சு. நான் ஒரு 8 to 9 whistles விட்டு எடுத்துடுறேன். இப்போது இது ஆயிட்டுருக்குற இந்த நேரத்துக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் இப்போ இங்கே ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாலாம் வதக்கிறதுக்காக நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய், இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். முழு மிளகு 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இந்த மிளகும் காஞ்ச மிளகாய் இதனோட காரம் மட்டும்தான், வேறு காரம் கிடையாது. அதனால் அது தகுந்த அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாவும் மிளகும் சேர்த்துக்கோங்க. இதிலே நான் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதிலேயே 10-12 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குறேன். இதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் தனியாத்தூளுங்கிறதுனால தான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். நீங்கள் முழு தனியாவாக வச்சுருந்தீங்கன்னா காஞ்சி மிளகாய் சேர்த்த முடியல, அப்போ சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டிலேயே இந்த மல்லிப்பொடியை நல்லா பரட்டி எடுத்துடலாம். பொடிங்கிறதுனால இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இதுவே அது நல்லா அது ரோஸ்ட் ஆகிடும். அப்புறம் அது கீழே இறக்கிட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லாவே வெந்துருச்சு. திரும்பவும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். ஒரே 4 சின்ன வெங்காயம் நான் நீளத்தில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதில் சேர்த்துடுறேன். நீங்கள் ஒரு சின்ன சைஸு ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயன்றனால ஒரு 4 சேர்த்துருக்குறேன். குட்டியாக ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன். இந்த தக்காளி இதில் சேர்த்தாச்சு. இதுலேயே 1 கொத்து கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற மசாலா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கறியில் பிடிச்சி மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம கறியை மட்டன் வந்து நல்லா வேக வச்சுட்டோம், அதனால் ரொம்ப நேரம் தேவையில்லை. இந்த தக்காளி வெங்காயம் வேகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சா போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மட்டன் வேகிறதுக்காக மட்டும்தான் உப்பு சேர்த்தோம். அதனால் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நான் உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்காக கொஞ்சமாக உப்பு. மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் கலந்து ஊற்றிக்கிறேன். நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது வச்ச தண்ணி தாங்க. அதுக்கப்புறம் நான் அதிகமாக தண்ணியெல்லாம் சேர்க்கலை. இதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா சாறும் நிறைய இருக்கும், நல்லாவே இருக்கும். அது இவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு நம்ம தாளிப்பு ஒன்று சேர்த்துடலாம். நான் இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இதுலேயே கொஞ்சமாக வெங்காயம்
நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு வதங்கணும். இதை நம்ம இப்போ குழம்புல சேர்த்துடலாம். இவ்வளோதாங்க நம்மளோட வரத்தரைச்ச மட்டன் குழம்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி இஞ்சி பூண்டுலாம் போட்டு சேர்க்காம, இது வந்து நார்டன் ஸ்டைலு, ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குட்டி லைக் பண்ணி கொடுங்க, மெத்த உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.